வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. சென்னையை அடுத்த சிட்லப்பாக்கத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 12,000 விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி தொடங்கியது. இதனை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர். சென்னையை அடுத்த குரோம்பேட்டை ராதாநகர் கிருஷ்ணமாச்சாரி தெருவை சேர்ந்தவர் சீனிவாசன். கட்டிட கலை நிபுணரான இவர் தீவிர விநாயகர் பக்தர். கடந்த 12 ஆண்டுகளாக 1,000,000,000 விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி நடத்தி வருகிறார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையை அடுத்த சிட்லப்பாக்கம் காந்தி தெரு ஸ்ரீ லக்ஷ்மிராம் கணேஷ் மஹாலில் 12,000 விநாயகர் சிலைகளுடன் 13ஆம் ஆண்டு விநாயகர் கண்காட்சி தொடங்கியது. இந்த கண்காட்சியில் 12,000 விநாயகர் சிலைகள் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கண்காட்சியில் புதிய விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. 7.5 அடி உயரத்தில் அத்திமரத்தில் செய்யப்பட்ட அத்திவரதர் விநாயகர் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. ஸ்கூட்டர் ஓட்டும் விநாயகர், விநாயகரின் சயன திருக்கோலத்தில் பல்வேறு வடிவங்களில் 200 சிலைகள் இடம்பெற்றுள்ளது. 5 அடி உயர தங்க நிற யானையில் விநாயகர் சிவனுக்கு பூஜை செய்யும் சிலை, விநாயகர் அலங்கார சிலைகள், சந்தனத்தில் செய்யப்பட்ட திண்டு விநாயகர், கண்ணாடி மாளிகையில் விநாயகர், படகு ஓட்டும் விநாயகர், விநாயகர் திருக்கல்யாணம், செஸ், கிரிக்கெட், கேரம் விளையாடும் விநாயகர் சிலைகள், முருகன், பார்வதியுடன் பல்வேறு வாகனங்களில் செல்லும் விநாயகர் சிலைகள், வனத்தில் இருக்கும் விநாயகர் என பல்வேறு வகைகளில் 12,000 விநாயகர் சிலைகள், விநாயகரின் அபூர்வ புகைப்படங்கள், வெளிநாடுகளில் உள்ள விநாயகர் கோவில்களின் படங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. விநாயகர் சிலை கண்காட்சியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர். இது தொடர்பாக கண்காட்சி அமைப்பாளர் சீனிவாசன் கூறும்போது, விநாயகர் சிலைகள் கண்காட்சி வருகிற 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம். காலை 9 மணி முதல் 1 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 9 மணி வரை பார்வையிடலாம். ராம் ராம், நமஸ்காரம் சார். 13ஆம் ஆண்டு ஸ்ரீ அத்திவரத மகாகணபதி பிரம்மோற்சவம் தாங்களை அன்புடன் அழைக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 12,000-க்கும் மேற்பட்ட விநாயகரின் திருவுருவங்கள், சிலைகள், படங்கள், கண்ணாடி சிலைகள், களிமண், தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி எல்லா விதமான மெட்டீரியல்களையும் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் புது விதமான கான்செப்ட் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா, அத்திமர விநாயகர். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரா மாதிரி 365 நாட்களில் 9 நாட்கள் தரிசனம் அளித்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ அத்திவரத மகாகணபதியின் சயன திருக்கோலம் மற்றும் நின்ற திருக்கோலங்கள் அருள்பாலிக்கிறார் நமக்காக அத்திவரத விநாயகணபதி. இந்த அத்திவரத மகாகணபதி, நான் இந்த அத்திவரதரை சவண நட்சத்திரம் அன்னைக்கு சைன திருக்கோலத்தில் காஞ்சிபுரத்தில் போய் தரிசனம் பண்ணோம். அன்னைக்கு பிள்ளையரப்பாவனுடைய ஊருக்கு ஒரு உந்துதலின் பேரில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். அதனால் அந்த இதை வந்து அத்திவரத மகாகணபதி அப்படின்ற ஒரு அத்திமரத்தை எடுத்து ஃபுல்லாக காஞ்சிபுரத்தில் இது மகாபலிபுரத்தில் போய் கணபதி சிறு திருவுருவ சிலை பண்ணியிருக்கோம். அவருக்கு தங்கத்தினால் ஆபரணங்கள், வைர அட்டிகை, இடுப்பில் சொர்ண காப்பு எல்லாத்தோடு இருந்திருக்கு. இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணோம். 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அபிஷேகம் ஆச்சு. அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி மக்களுக்காக நின்ற திருக்கோலத்தில் அத்திவரதர் காட்சி தருகிறார். இன்றைக்கி வந்து ஹெல்மெட் கான்செப்ட் இருக்கிறதுனால பிள்ளையார் ஸ்கூட்டியில் வந்து நமக்கு எல்லாருக்கும் அறிவுறுத்தனை பண்ணி, எப்போதுமே பெரியவங்க சொன்னால் நம்ம எல்லாத்தையும் ஏற்றுப்போம். அதே மாதிரி பிள்ளையார் வந்து நமக்கு எல்லாருக்கும் ஹெல்மெட் வந்து அவருடைய கவசமானது ஹெல்மெட்டாக பண்ணி அவரை பிள்ளையாரை உருவாக்கியிருக்கோம். பிள்ளையார் வந்து பைக்கில் வரார், எல்லாரையும் பைக்கில் வரார். காரில் போகும்போது பெல்ட்டு போட்டுக்கணும், தலையில் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கணுன்ற ஒரு கான்செப்டை எல்லாருக்கும் உறுதி பண்ணணுன்றதுக்காக அந்த கான்செப்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் வந்து போட்டிங்கில் வரார். பிள்ளையார் வந்து அவரோட அண்ணன் வாகனத்தினில் போட்டிங்கில் வரார். நம்ம இந்த சிறு வயசில் குழந்தைங்கள் எல்லோரும் விளையாண்டுருப்போம், சீசா அந்த மாதிரி, ரங்காராட்டணம் அந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாண்டுருப்போம். இப்போ அந்த ரங்காராட்டணம் விளையாட்டுலாம் இல்லைன்றதுனால பிள்ளையார் ரங்காராட்டணம் விளையாண்டால் பழையபடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரங்காராட்டணத்தில் 3 விதமான ரங்காராட்டணம் பண்ணியிருக்கோம். ரொம்ப குட்டி, மீடியம் சைஸ், ரொம்ப மெகா சைஸ். ஸோ அதில் ரங்காராட்டணத்தில் பிள்ளையார் சுற்றி வந்தார்னா எப்படி இருக்கும். நவகிரக விநாயகர், நவகிரக விநாயகர் 9 கிரகங்களும் விநாயகர் நம்ம வழிபட்டால் நவகிரகங்களை வழிபடுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நவகிரக விநாயகர் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு விநாயகர் மெகா சைஸ், ஒரு 12 ஃபீட் சைஸ் மெகா விநாயகர். அவர் நம்மளுக்காக 5 அபயங்களை அருள்பாலித்திருக்கார், 5 அபயங்களை அருள்பாலித்திருக்கார். கண்களால் நம்மளை ரட்சிக்கிறார், தும்பிக்கையினால் ஆசீர்வாதம் பண்ணுறார்,
காதுகளினால் நம்ம சொல்கிற குறைகளை கேட்டுக்கிறார், கையினால் நம்மளை கூப்பிட்டு அரவணைச்சிக்கிறார். இந்த மாதிரி ஐந்து அபயங்களை நமக்கு அன்பளித்து இது பண்ணியிருக்கார். இதில் வந்து இன்னொரு ரெண்டு மூணு குட்டி குட்டியாக கான்செப்ட் பண்ணியிருக்கோம். விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. பிள்ளையார் வந்து அவர் ஒரு சின்ன உருவமான மூஞ்சோரை வந்து ஒரு தேரில் வச்சு இழுத்துட்டு வர மாதிரி பிள்ளையார் கான்செப்ட் பண்ணியிருக்கோம். பிள்ளையாரும் மூஞ்சோரும் சீசா விளையாடுவாங்க. ஒரு இதில் வந்து பிள்ளையார் வந்து கீழே இருப்பார், ஒரு இதில் வந்து பிள்ளையார் வந்து மேலே இருப்பார். ஸோ அதனால் விட்டு கொடுத்தால் நமக்கு சௌரியங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விதவிதமான நிறைய கான்செப்ட் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்ட் மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு இருக்குது. 1/9/2019 இன்னிலேருந்து ஆரம்பித்து 9/9/2019 வரைக்கும் நடக்குது. டெய்லி ஒரு மகான்கள் இங்கே வந்து தரிசனம் பிள்ளையார் தரிசனம் பாலித்து நமக்குலாம் அருள் பாலிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. டெய்லி ஒரு பஜனை பாட்டு கச்சேரி அது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பிள்ளையாரனுடைய சித்தி புத்தி சமேத ஸ்ரீ கணபதி மகாராஜ் திருக்கல்யாண உற்சவம் சென்னையிலேயே நம்ம நிறைய பேர் ராதா கல்யாணம் பண்ணியிருக்காங்க, சீனிவாசாத்திரி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, சுப்பிரமணிய சுவாமி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சித்தி புத்தி சமயத ஸ்ரீ ஸ்ரீ கணபதி மகாராஜ் திருக்கல்யாண உற்சவம் வர 8ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அனைவரும் வந்து பங்கு நமக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய குருமார்கள் வர இருக்கிறாங்க. வந்து கணபதியினுடைய அருளை எல்லாரும் பெற்றுட்டு கணபதியினுடைய அருளுக்கு பாத்தியமாக வேண்டும் என்று ஸ்ரீ விநாயகா குடும்பம் சார்பாக அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். விநாயகா குடும்பத்தில் நான் மேனேஜிங் டைரக்டராக வேலை பார்க்குறேன் சார். பாரதி செய்திகளுக்காக சென்னை பல்லாவரத்திலிருந்து நமது செய்தியாளர் கோபால்.